ஜோதிட ரகசியம் சேனல் நேயர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவகர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், அதாவது நம்மளுடைய வீட்டில் யாராவது கொடுத்த யந்திரம் இருக்கும், அதே மாதிரி வந்து யாராவது கொடுத்த விக்கிரகங்கள் இருக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்களே வாங்கின யந்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா விக்கிரகங்களாக இருக்கலாம், பித்தளை விக்கிரகங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விக்கிரகங்களை நாம் வந்து வார வாரம் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அதை நாம் வந்து எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதை பல பலன் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தினுடைய சாரை நாம் வந்து பிழிஞ்சு அதில் வந்து போட்டு தேய்க்கிறோம். அப்படி தேய்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த பலனெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் மந்திர ஜபம் பண்ண உருகேறது, அதே மாதிரி எத்தனை நாள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு இறக்கி விட்டுடும். அதனால் வந்து எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து ஒரு சுவாமிக்கோ அதே மாதிரி வந்து ஒரு யந்திரத்துக்கோ நீங்கள் அதை போட்டு தேய்க்கிறன்ற பேரில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லது இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எலுமிச்சம்பழம் அப்படின்றது வந்து ஒரு திருஷ்டியை போக்கக்கூடியது, ஒரு துஷ்டத்தை வந்து தீர்க்கக்கூடியது, ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கெட்டதுகளை எடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்றத நாம் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதையே நாம் வந்து கட் பண்ணி நாம் வந்துட்டு எனக்கா வந்து பூஜை பண்ண ஒரு விஷயத்தை அதில் வந்து நாம் புழிஞ்சு எடுக்கும்போது அது என்ன பண்ணோன்னா, அந்த விஷயத்தையும் வந்துட்டு அது வெளியில் எடுத்துரும். ஏன்னா அதுக்கு வந்து எடுக்கிற தன்மை இருக்கிறதுனால அது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இல்லை. அப்படி இருக்கும்போது எலுமிச்சம்பழத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய விக்கிரகங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து பளிச்சுன்னு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து புளி போட்டு புளியை வந்துட்டுனாக்கா சாறு இது பண்ணி அதை கூட பார்த்திங்கன்னா நல்லா போட்டு தேயலாம் கூடாது. அது புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி அதை மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாறு கீறு போடாமல் அது வந்து ஓரளவுக்கு நல்ல துணிகளாக வச்சு என்ன பண்ணணும், நல்லா வந்து நம்ம வந்து தேய்க்கணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஷோன்னு வந்துட்டு இருக்குது. அந்த ப்ராஷோவை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த வெண்ணெயை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து நல்லா முகத்தில் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சிங்கன்னா கூட பல பலன் ஆகும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய விக்கிரகத்தையோ உங்களுடைய யந்திரத்தையோ கடையில் கொண்டு போய் பாலிஷ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து இப்போ கோவிலில் கூட நிறையா வந்து தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கோவிலில் இருக்கக்கூடிய பிரபையை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து கடையில் கொண்டு போய் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலில் கொண்டு போய் வந்து பாலிஷ் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் வந்துட்டு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு பிரகாரம் சுத்தக்கூடிய அந்த சிலையை கூட வந்து கொண்டு போய் அங்கே கொடுத்து அதை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. இதுவும் தவறு தான். ஏன்னா நாம் அவங்கள இங்கே வர வச்சு நாம் வந்து பண்ணணுமே தவிர, எப்போ வந்து ஒரு சுவாமிக்கு பின்னாடி ஒரு பிரபை திருவாச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபை வந்து பின்னாடி போயிடுச்சோ அப்போவே பார்த்திங்கன்னா சுவாமிக்கும் அதுக்கும் லிங்க் இருக்கும். அப்போ நாம் அதை வந்து வேலை மண்ணக்கிட்ட வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டேனாக்கா 10-15 கிலோமீட்ரு அப்பாட்பட்டு வந்து அமுச்சு அவங்க பாலிஷ் பண்ணி மறுபடியும் எடுத்துன்னு வரத்துக்கு அது வந்து ஷோகேஸ் பொம்மை மாதிரி கிடையாது. அது அதனால் வந்து சுவாமியினுடைய பொருள் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு வந்து பூஜைகள் பண்ணி முடித்தாச்சுன்னா அது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. வெளியில் போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சது கதை. அதனால் வந்து இது ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் வந்து டீல் பண்ணணும். அதனால் வந்து எலுமிச்சம்பழம் அப்படின்றது வந்து திருஷ்டி சுத்துறதுக்கு அது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்றதான் எடுத்துக்கணுமே தவிர, அதை நாம் வந்து ஒரு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பலனை அது வந்து எடுத்துரும் அப்படின்றத சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.